சார் தம்பி ஃபுல்லா குடிச்சிருக்காப்ல கொஞ்ச நேரம் தூங்கி இருந்துச்சு சரியா போடும் சார் சரி நானே உன வீட்ல கொண்டு போய்ட்டு விட்டுறேன் விஸ்வா எழுந்திருப்பா அண்ணா கொஞ்சம் பிடிங்க சார் இந்த விஸ்வா விஸ்வா எழுந்திரு பாத்து அண்ணா அந்த பையில எடுத்துட்டு வந்து கார்ல வச்சிருங்க ஓகே சார் பாத்து எனக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு விஸ்வா எங்க இருப்பான் அவன் யார்கிட்ட இருப்பான்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு என்ன தெரிஞ்சு போச்சு விஸ்வா இவ்ளோ நேர வீட்டுக்கு வராததுக்கு காரணம் அந்த சிவகாமி குடும்பத்து ஆளுங்கள தான் இருக்கணும் உனக்கு என்ன பைத்தியமா அவங்களுக்கும் விஸ்வாவுக்கும் என்ன சம்பந்தம் அவங்க தாங்க ஏதாவது பண்ணிருக்கணும் இதெல்லாம் ரொம்ப ஓவர் பைரவி ஏ உனக்கு ஒரு நாள் கூட அவங்களை குத்த சொல்லலனா தூக்கமே வராதா ஆமா நான் அவன திட்டனதுக்காக அவன் கோச்சிட்டு வராம இருக்கான் அதுக்கு போய் அவங்க மேல தான் தப்புன்னு சொல்ல முடியுமா பதறி போயிருக்காங்க தெரியுமா துளசி விஸ்வா அதிகமா குடிச்சிருக்கான் இன்னைக்கும் குடிச்சிருக்கானா டேய் விஸ்வா துளசி விஸ்வா உனதா டேய் துளசி அவனை விடு நீ போ அவனை நான் வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு வரேன் அப்பா நான் உங்க கூட வரேன் சொன்ன கேளுமா நான் பாத்துக்கறேன் நீ முதல்ல வீட்டுக்கு போ பாப்பா வா பாத்து 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 பா மெதுவா மெதுவா விஸ்வா என்னாச்சு மாமா விஸ்வா அவன் ஃபுல்லா குடிச்சிருக்கான் டேய் வா என்னடா இது வா வா வாடா டேய் பாத்து விஸ்வா இரு 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 என்னடா சொல்றீங்க பதட்டப்படாதீங்க ஐயோ விஸ்வா விஸ்வா படுத்துக்கோ இங்க படு எங்க என்னங்க ஆச்சு ஐயோ டேய் விஸ்வா என்ன ஐயோ என்ன விஸ்வா விஸ்வா ஏய் ஏய் விஸ்வா ஏய் விஸ்வா என்ன வேண்டாதவங்க சகவாசம் சித்தி நம்ம குடும்பத்துல தான் அந்த பழக்கமே கிடையாதே ஆனா கூட சேர்ந்த ஆள் சரியில்லையே
ஏ குடிச்சிட்டு காஞ்சிபுரத்துக்கு வந்து உங்க கிட்ட பம்ப பண்ண ஆள் தான இவரு நல்லா இருந்த புள்ளையே இப்படி கூட்டிட்டு போய் குடிக்க வச்சிட்டு கூட்டிட்டு வந்திருக்கீங்களே நீங்க நல்லா இருப்பீங்களா இது பர்ம பைரவி தேவ இல்லாம பேசாதீங்க எனக்கு மானம் சூடு சொரணம் எல்லாமே இருக்கு அது மட்டும் இல்லாம நாங்க ரெண்டு பேர் சேர்ந்து குடிக்குற வயசா எனக்கு நான் எதுக்கு அவனுக்கு ஊத்தி கொடுக்கணும் அப்படி ஊத்தி கொடுத்து அவங்க கிட்ட நான் என்ன காரியத்தை சாதிக்கணும் அந்த மாதிரி புத்தி எனக்கு இல்லமா அவன பார்த்தப்போ அவன் குடிச்சிட்டு படுத்து கிடந்தான் அதனால தான் நான் அவனை கூட்டிட்டு வந்து விட்டேன் மத்தபடி அவன் குடிச்சதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல வேணும்னா அவன் எழுந்த உடனே கேளுங்க அவன் எங்க படுத்திருந்தான்னு அவனே சொல்லுவான் நல்ல விளக்கம் கொடுக்கறீங்க உங்க குடும்பத்தை பத்தி எனக்கு தெரியாதா வைரவி இப்போ உனக்கு என்ன வேணும் விஸ்வா காணோம் சொல்லிட்டு இருந்த இப்போ விஸ்வா இங்க இருக்கா அத விட்டுட்டு தேவையில்லாத விஷயத்தை ஏன் பேசிக்கிட்டு இருக்க உனக்கு இப்போ விஸ்வா வேணுமா இல்ல பிரச்சனை பண்ணணுமா தங்கச்சி புருஷனே ஒன்னு சொன்ன உடனே உங்களுக்கு கோவம் ரோஷம் அப்படியே பொத்துக்கிட்டு வருது ஆனா தப்பு எது சரி எதுன்னு மட்டும் நான் கேட்க கூடாது இல்ல மச்சா அவளை பத்தி தான் உங்களுக்கு தெரியும்ல நீங்க போங்க நான் பாத்துக்கறேன் என் உலகே நீ தாண்டா குரும்பா என் உயிரே நீ தாண்டா குரும்பா என் உலகே நீ தாண்டா குரும்பா என் உயிரே நீ தாண்டா பொய்யா நடிக்க வேண்டாம் எங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும் போங்க போங்க நானும் பாக்குறேன் நீங்கள எவ்வளவு தூரம் போறீங்கன்னு என்னைக்காவது ஒரு நாள் என்கிட்ட கையும் களவுமா மாட்டித்தான ஆகணும் அன்னைக்கு வச்சுக்கிறேன் கச்சேரி சத்யவதி ஐயா நீ போய் ஒரு டம்ளர் மோர் எடுத்துட்டு வா சரிங்க ஐயா நம்ம பைய மட்டும் எழுந்து அந்த பார்த்திபன் குடிக்க வச்சானு சொல்லட்டும் அப்புறம் இருக்கு அவனுக்கு அந்த குடும்பத்தையே சந்தி சிரிக்க வச்சிடுறேன் இது பார் பைரவி பார்த்திபன் அப்படிப்பட்ட ஆள் இல்ல நீ தேவலாம பிரச்சனை கலையாத நீங்க உங்க வேலைய பாத்துட்டு போங்க நான் பிரச்சனை கலையறனா நம்ம புள்ள இப்படி குடிச்சிட்டு கண்ணு முழிக்காம இருக்கான் இந்த நேரத்துல கூட உங்க தங்கச்சி குடும்பம் தான் உங்களுக்கு பெருசா போச்சு இல்ல மனசு விஸ்வா ஓ மனசு எவ்வளவு காயப்பட்டிருக்கோன்னு எனக்கு இப்ப புரியுது ஆனா அப்பாவுக்கு வேற வழி இல்லடா அதனாலதான் உங்ககிட்ட நான் அப்படி கடுமையா நடந்துகிட்டேன் சரியாயிடும்டா எல்லாம் போக போக சரியாயிடும் நீயும் என்ன புரிஞ்சுப்படா புரிஞ்சுப்ப கெட்டு போனா என்னன்னு விட வேண்டியதானே உங்களுக்கு எதுக்கு தேவையில்லாத பேச்சும் திட்டும் ஏமா இப்படி பேசுற விஸ்வா நம்ம பையன் தானே நீங்க பையன் மாதிரி தான் நினைக்கிறீங்க ஆனா அவங்க அப்படி நினைக்கலையே உங்களை ஒரு மனுஷனா கூட மதிக்கல அவ எங்கேயோ குடிச்சிட்டு கிடக்குறான்னு விட்டு இருந்தா உங்களுக்கு இந்த ஏச்சும் பேச்சும் தேவையில்லை
யாரா இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க, நீங்க பண்ண இந்த உதவிக்கு நன்றின்னு சொல்லுவாங்க. அவங்க அத கூட சொல்ல வேண்டாம், தேவையும் இல்ல. ஆனா அசிங்கப்படுத்தாமலாவது இருக்கலாம்லப்பா. விடுமா, அவங்கள பத்தி தான் உனக்கு தெரியும்ல. விடு. விஸ்வம் இப்படி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஆனா வளர்த்தவங்களுக்கு அவங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும். அது எப்படி வெளியில காட்டிக்கிறதுன்னு தெரியாமதான் என்ன அப்படி திட்டாங்க. இப்படியே எல்லாத்துக்கும் தியாகி மாதிரி விட்டு கொடுத்து போயிட்டே இருங்க. அவன் குடிகாரன் ஆயிட்டான், அவங்க அம்மா பைத்தியக்காரி ஆயிட்டாங்க, அந்த லக்ஷ்மி சந்தேகக்காரியாவே மாறிட்டான். அவனை காணோன்னு உடனே இங்க அதுவும் என் பெட்ரூம் வரைக்கும் வந்து அவனை தேடிட்டு போறா. லக்ஷ்மியா, அவ எதுக்கு இங்க வந்தா? ரொம்ப தப்பா இருக்கே. ஆமாப்பா, அதான் அவளை நல்லா திட்டி அனுப்பி விட்ட. இது ஒரு நல்ல விஷயம், சிவகாமி நடப்பாதையா திருப்பதி போயிருக்கா. அவன் மட்டும் இங்க இருந்திருந்தானா நடந்ததெல்லாம் பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டு இருப்பா. அப்பா, அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நம்ம எப்படி தொடச்சு போறோம்ப்பா? ஆனா நமக்கு ஒண்ணுன்னா அவங்க சந்தோஷம் மட்டும்தான்ப்பா படுறாங்க. விடுமா, அவளை பத்தியே பேசிக்கிட்ட. யார் என்ன கெடுதல் நினைச்சாலும் நினைச்சிட்டு போட்டோம், நம்ம யாருக்கும் கெடுதல் நினைக்க வேண்டாம். சரிப்பா, சரி நீங்க போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வாங்க, நான் உங்களுக்கு டிஃபன் எடுத்து வைக்கிறேன்ப்பா. ம், சரிடா. விஸ்வா, எங்க என்ன காச்சு? ஐயோ டேய், நம்ம குடும்பத்துல தான் அந்த பழக்கமே கிடையாதே. ஆனா கூட சேர்ந்த ஆள் சரியில்லையே. போங்க போங்க, நானும் பாக்குறேன் நீங்கெல்லாம் எவ்வளவு தூரம் போறீங்கன்னு. என்னைக்காவது ஒரு நாள் என்கிட்ட கையும் களவுமா மாட்டித்தன ஆகணும். அன்னைக்கு வச்சுக்கிறேன் கச்சேரிய. என்ன பார்த்திபா, இன்னும் என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? போங்க, போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வாங்க. இல்லம்மா, எனக்கு இப்ப பசி இல்ல. கொஞ்சமா ரெண்டு ரெண்டு தோசை சாப்பிடுங்கப்பா. எனக்கு வேண்டாமா. குடிக்கிற அளவுக்கு அப்படி என்னதான் பிரச்சனை? அவன் குடிச்சிட்டு இருந்ததுனாலதான் போனு கூட எடுக்காம இருந்திருக்கான். அவன் வீட்டுல நல்லா திட்டு வாங்கிட்டு வரட்டும், அவனுக்கு காலையில இருக்கு. விஸ்வா இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை. இங்க பாருங்க, நீங்க எதுவா இருந்தாலும் அவன் கிட்ட கொஞ்சம் கோவப்படாம பேசுங்க, புரியுதா? விஸ்வா இங்க வா. விஸ்வா, உனக்கு என்னடா ஆச்சு? நேத்து நீ எந்த நிலைமையில வீட்டுக்கு வந்தன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா? இருக்கு. நான் இங்க வரும்போது இல்ல, இந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு நினைச்சது மட்டும் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. ஆனா என்ன பண்ண, ஏதோ ஒரு விதத்துல யாரோ ஒருத்தங்க என்ன கொண்டு வந்து வீட்டுல சேர்த்துட்டாங்க. டேய், யார் எப்படி கூட்டிட்டு வந்தாங்கன்னு கூட ஞாபகம் இல்லாத அளவுக்கு குடிச்சிருக்க இல்ல?
குடிக்கிறதே எல்லாத்தையும் மறக்கணும்னு தானே. விஸ்வா, உனக்கு என்ன அப்படி வெறுப்பு? அதுக்குன்னு குடிப்பியா? இதெல்லாம் ஒரு பழக்கமா? நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு மரியாதை இல்ல? இருந்துச்சு, அது நேத்துல இருந்து இல்ல. டேய் விஸ்வா, என்ன பேச்சடா பேசுற? இப்படி வீட்ல திட்டனதுக்கு சின்ன பிரச்சனைக்கெல்லாம் குடிதான் மறந்துனா நீ கோழடா. யதார்த்தத்தை ஃபேஸ் பண்ண முடியாம குடிச்சு உன்னை நீயே ஏமாத்திக்கிற. இப்போ காரணம் சொல்லி குடிக்க ஆரம்பிக்கிற. நீ போக போக காரணமே இல்லாம குடிக்க ஆரம்பிப்பியா? இது ஒரு மாதிரி அடிக்ஷன்டா. தப்பு தப்பு விஸ்வா. டே விஸ்வா, இதெல்லாம் ரொம்ப தப்பு விஸ்வா. ஊர்ல உன் அப்பா அம்மாவுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு, கௌரவம் இருக்கு. அத நீ காப்பாத்த வேண்டாமா? நாளைக்கு எல்லாரும் அப்பாவை தானே தப்பா சொல்லுவாங்க. அவரும் ஒரு அதிகாரத்துல இருக்காரு. நிதானம் தெரியாம நீ இப்படி குடிச்சிட்டு தெரிஞ்சா அது உங்க அப்பாவுக்கு தானடா அசிங்கம். இப்ப நான் என்ன பண்ணணும்? இத பாரு, இனிமே இப்படி பண்ணாதடா. அப்போ அப்பா எதுக்கு நேத்து அப்படி நடந்துட்டாரு? காரணத்தை சொல்ல சொல்லுங்க. சொல்லுங்கப்பா, எதுக்கு என்கிட்ட துளசிய பார்க்க கூடாது பேசக்கூடாதுன்னு சொன்னீங்க? அவ அப்படி என்ன தப்பு பண்ணா? இல்ல, நான் தான் என்ன தப்பு பண்ண? எதுக்கு நீங்க அப்படி ஒரு வார்த்தைய சொன்னீங்க சொல்லுங்கப்பா. மாமா, எல்லாரும் உங்ககிட்ட என்ன சொல்லிட்டு இருக்காங்க? நீங்க குடிக்க கூடாது, ஒழுங்கா இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க அத விட்டுட்டு அந்த துளசிய பத்தி கேட்டுட்டு இருக்கீங்க. ஏய், விஸ்வா, என்னது? உன்னை யார் இங்க வந்து பேச சொன்னா? முதல்ல நீ யார் இங்க வந்து பேசுறதுக்கு? நான் அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கேன். முதல்ல உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு. என்ன மாமா, அவர் என்ன இவ்ளோ சொல்லி திட்டுறாரு, நீங்க அமைதியாவே நிக்கிறீங்க. நேத்து குடிச்ச போதே இன்னும் தெரியல, அதனாலதான் இப்படி கத்திக்கிட்டு இருக்கான். நீ எதுக்காக இப்ப பேசுற? நாங்க தான் பேசிக்கிட்டு இருக்கோம்ல, உனக்கு இதெல்லாம் தேவையா? ஏங்க, எதுக்கு ஆள் மாத்தி ஆள் அவளை திட்டிக்கிட்டே இருக்கீங்க? யாரும் திட்டல அப்பா. அதை விடுங்க, நீங்க சொல்லுங்க, எதுக்கு என்கிட்ட அப்படி சொன்னீங்க? நான் எதுக்கு துளசிய பார்க்க கூடாது பேசக்கூடாது, என்ன காரணம்? எனக்கு இப்பவே தெரிஞ்சாகணும் சொல்லுங்கப்பா. அப்பா, எனக்கு உங்களை பத்தி நல்லா தெரியும். நீங்க அப்படி சொல்ற ஆள் கிடையாது. ஏதோ ஒரு காரணம் இருக்கு, என்னமோ நடந்திருக்கு. என்னன்னு சொல்லுங்க. எல்லாத்துக்கும் உனக்கு விளக்க சொல்லிட்டு இருக்க முடியாது. பேசக்கூடாது பார்க்க கூடாதுன்னு சொன்னா அதை மட்டும் கேட்கணும். அதை விட்டுட்டு ஏன் எதுக்குன்னு கேள்வி எல்லாம் கேட்க கூடாது. எனக்கு இப்ப ரீசன் தெரிஞ்சாகணும். சும்மா துளசிய பார்க்க கூடாதுன்னு சொன்னா அதை கேட்டுட்டு நான் எப்படி அமைதியா இருப்பேன்? இதுதான் ரீசன். அதனால அவளை பார்க்க கூடாது பேசக்கூடாதுன்னு சொன்னா அதை கேட்டுட்டு நான் சரின் இருப்பேன். இப்ப இப்ப அதை சொல்ல வேண்டிய நேரம் இல்ல, அதுக்கான நேரம் வரும்போது உனக்கே புரியும். விஸ்வா, அப்பாதான் அப்புறம் சொல்றேன்னு சொல்றாருல, அவங்க உன்கிட்ட எதுக்கு சொல்லுவாங்க? உன் நல்லதுக்காக தானப்பா சொல்லுவாங்க. அவங்க பேச்ச கேட்டு நடப்பா. இப்ப யாராச்சும் உங்கள்ட்ட அறிவுரை கேட்டாங்களா? கொஞ்ச நேரம் வாய் வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டீங்க? டேய், என்னடா ஆச்சு? எல்லார்கிட்டயும் மரியாதையே இல்லாம எதிர்த்து பேசிட்டு இருக்க. இப்ப எனக்கு அதுக்கான ரீசன் தெரிஞ்சாகணும் சொல்லுங்க. இப்ப எதுவும் சொல்ல முடியாது. உனக்கு எப்ப என்ன பண்ணணும், எதை செய்யணும் செய்யக்கூடாதுன்னு எனக்கு தெரியும். நான் சொல்றதை கேட்டு நடந்தா போதும். ஓ,
அப்படியா? நான் எங்க அப்பா கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு நினைச்சேன். இப்போதானே தெரியுதே கமிஷனர் சார் கூட பேசிட்டு இருக்கேனே. சாரி சார். டேய் நீங்க சொல்லுங்க. நீங்க என்ன சொன்னாலும் நீங்க சொல்றத கேட்டுட்டு வீட்ல இருக்கிற நாய் மாதிரி அப்படியே செய்றேன். நீங்க என்ன சொன்னாலும் நான் அப்படியே கேக்குறேன். சரிங்களா? டேய் விஸ்வா, அப்பா கிட்ட என்ன பேச்சடா பேசுற? அம்மா, அப்பா இல்ல, கமிஷனர் சார். டேய் அத சார் சொல்லிட்டார்ல. பொறுமையா இருடா. சார் என்ன சொல்றாரோ அத அப்படியே கேட்டு நான் நடந்துக்கறேன். மத்தபடி ஏன் எதுக்குன்னு நான் எதுவுமே கேட்க மாட்டேன். சந்தோஷமா வரேன் கமிஷனர் சார்.